நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அடுத்த வசனம் என்னது? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ரெண்டு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல சுருக்கமா சொன்னா, அன்பு இல்லைன்னா அவனுக்கு என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை என்று. நித்திய ஜீவன் நமக்கு தெரியும், அதான் பரலோக ராஜ்யத்தை குறித்து தியானித்து வருகிறோம். நமக்கு ஒரு நித்திய ஜீவன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தான் பரலோக ராஜ்யம். நமக்கு அதற்கு பிறகு அழிவே இல்லை. இயேசுவோடு கூட அவருடைய சித்தத்தின்படி காலாகாலம் வாழப்போகிறோம். அவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். அவர் தருகிற நன்மைகளினால் நாம் திருப்தியாகி சந்தோஷமாக வாழப்போகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அன்பு இல்லை என்று சொன்னால் என்ன? நித்திய ஜீவன் அவனுக்குள்ள இல்லை அப்படி என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது கூடாத காரியம். அப்ப என்ன சொல்லியிருக்கு? 14வது வசனம், சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். மரணம் என்று சொன்னால் இங்க உலக பிரகாரமான மரணத்தை குறித்து சொல்லவில்லை. நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவன், நரகம் அதாவது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட இடம் தான் என்னது? நரகம். அங்கே சிலர் போங்க, யார் அன்பில்லாதவர்கள் போவார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஜீவன், நித்திய ஜீவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வேணும். அப்படி கிடைக்குமானால் இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இயேசுவின் ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டும், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் மரணம் நமக்குரியது அல்ல என்று சொல்லி விசுவாசித்தால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னது? சகோதரிடத்தில் அன்பு கூற வேண்டும். சகோதரிடத்தில், நாம் காண்கிற சகோதரிடத்தில் அன்பு கூர்ந்தால் நம்ம எதுக்கு உட்பட்டிருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்திற்கு, நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான்.
அப்படின நித்திய ஜீவன் அவனுக்குள்ளாக அவனுடைய வாழ்க்கையில வர முடியாது என்று சொல்லி எச்சரிப்பாக இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. சகோதரனை பகைக்கிற எவனும் யாரா இருக்கிறான், மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், நித்திய ஜீவன் நிலைத்திறார். புரியுது அவங்களுக்கு எவ்வளவு கடினமான வார்த்தைன்னு பாருங்க. நம்ம நினைப்போம் ஒருவனை கொன்னா தானே கொலைகாரன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படித்தானே கொலைகாரர்கள் சொன்னா நம்ம பயந்தே ஓடிடுவோம் சரிதானே. ஒரு ஒரு கொலை செய்தவன் ஜெயிலுக்கு போயிட்டு தப்பி வந்திருக்கான் அவன்ட்டு நல்லா பேசிட்டு இருப்பீங்களா, ஐயோ அவன் யாரு கொலைகாரன். ஆனா இப்போ அநேக கொலைகாரர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அநேகர் கொலைகாரர்களாகிய நம்ம கூட தான் என்ன செய்யிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்ன, வேதவசனத்தின்படி நான் என்ன செய்யலை, அன்பு கூறவில்லை. அன்பு கூறாத எவனும் யாரா இருக்கிறான், பகைக்கிற எவனும் மனுஷ கொலைகாரனாக இருக்கிறான். அப்ப நீங்க ஒரு மனுஷனை பகைத்தால் உங்களுக்கு வேதம் என்ன பேர் வச்சிருக்கு, கொலைகாரன் வச்சுக்கோங்க. பாதகன் அப்படி ரொம்ப டீப்பா செந்தமிழ்லன்னு சொல்றான்டா, எப்படி கொலைகாரன். அப்ப நீங்கள் கொலைகாரர்களாக இருந்தால் எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. உங்களை பார்த்து கொலைகாரர்கள் சொன்னா எங்க கொன்னேன், எறும்பு கூட கொல்றது கிடையாது, பாச்சாவை கூட கொல்றது கிடையாது, நான் பயந்து ஓடுவேன், என்ன எப்படி நீங்க கொலைகாரர்கள் சொல்லலாம் அப்படின்னு கேப்பீங்க. நீங்க ஒருத்தர் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கொலைகாரர்கள், நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள் அல்ல, நித்திய ஜீவனுக்கு உரியவர்கள் அல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நான் கொலைகாரன் சொல்லிட்டு ஒளிஞ்சு போறதுக்காக அல்ல, இந்த அன்பில் வளர்ந்து அன்புள்ளவர்களாக, அதாவது இயேசு தான் அன்புக்கு ஒரு சரியான ஒரு மாடல். அப்ப இயேசுக்கு பிள்ளைகளாகிய நாமும் அப்படி செலுத்தணும், அப்படி அன்பு செலுத்தணும். நம்ம நினைப்ப எப்படி எல்லா இடத்துல அன்பு செலுத்த முடியும், இயேசு அதை தான் செய்தார், முடியாது, ஆனா அன்பு செலுத்தினார். அப்ப அவருடைய பிள்ளைகள் உங்கள்கிட்ட நீங்க யாருக்கு பிள்ளைன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, மாணிக்கத்துக்குமா பாபன் அசத்துமா அப்படி சொல்லுவீங்களோ. சரி அது உலக பிறகு உங்களுக்கு பல பேர்களா வச்சிருக்கலாம், நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம், யாருடைய பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. யாருக்கு பிள்ளை, நம்ம அப்படியே வந்துடும். ஆனா இயேசு கொலை, உங்க இயேசு கொலை ஆடுறா, நீங்க எப்படி இருக்கு, நீங்க யாரா இருக்கிறீங்க, கொலைகாரில் இருக்கிறீங்க, அது எப்படி நீங்க இயேசு என் அப்பான்னு சொல்ல முடியும். இயேசு கொலை பண்ணார், அவரு அன்பு செலுத்தினார், ஜீவனே கொடுத்து அன்பு செலுத்தினார். உங்ககிட்ட அந்த புத்தி கொஞ்சம் கூட இல்லையா, அப்ப எப்படி நீங்க இயேசப்பா பிள்ளைன்னு சொல்லலாம், நீ சொல்லுங்க, நான் இயேசப்பா பிள்ளை இல்லை, எப்போதும் பயமே, பயந்துட்டு தான் இருக்கணும் இயேசப்பா பிள்ளை இல்லைன்னா. அப்ப இன்னை நம்ம பார்க்க போகிற காரியம், சகோதரனிடத்தில் அன்பு செலுத்தினால் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருந்தால் இந்த உலகத்தின் நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை இதுவரைக்கும் எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும், ஆனாலும் ஏதாவது விஷயத்தில் குறைவுபட்டிருந்தால் இன்றைக்கு சரி செய்து இயேசுவினுடைய சுபாவத்தை தரித்து கொண்டு எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் மாறி நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சரிதானே, அல்லேலூயா. இப்போ முதல் விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அன்பு செலுத்துறதுக்குன்னு சிலர் இருப்பாங்க, அப்படிதானே நமக்கு தெரியும். இப்போ இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம அன்பு செலுத்தலாம், இவங்க நமக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உதாரணத்தை உங்க வீட்டில் உள்ளவங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள், வீட்டில் இருக்கிற புருஷன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இவரிடத்துல எல்லாம் நினைச்சு அன்பு செலுத்துவோம். ஏன்னா அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கோம், செலுத்துவோம். இது எல்லாரும் செய்யறது தான், ஆனால் அன்பு செலுத்த முடியாத இடத்தில் யார் அன்பு செலுத்துகிறீர்களோ அப்போதான் நித்திய ஜீவன் உங்களுக்கு பூரணப்படுகிறது. செய்ய முடியாத காரியத்தை செய்யும்போது தான் ஆண்டவர் அதில் என்ன செய்கிறார், அந்த காரியத்தை அங்கீகரிக்கிறார். இவர்களுக்கு அன்பு செலுத்தவே முடியாது, அன்பு செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன செய்கிறாங்க, அன்பு செலுத்துகிறார்கள் என்று சொல்லி அன்பு செலுத்துகிறான்னு சொல்லிட்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சரிதானே. இப்போ அன்புக்கு கூட இயேசப்பா தான் அடையாளம். இப்போ உலகத்தில் நமக்கு நிறைய அன்புகள் இருக்கிறது, புரியுதா உங்களுக்கு, பிள்ளைகள் அன்பு செலுத்துவாங்க, வாலிபர்கள் வாலிபரிடத்தில் அன்பு செலுத்துவாங்க, வயதானவர்கள் வயதானவர்களிடத்தில் அன்பு செலுத்துவாங்க, அது நேச்சராகவே இருக்கு, அப்படி தானே. இப்போ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க வயசானவர்கள்ட்ட அன்பு செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா,
கிடையாது, அன்பு செலுத்த மாட்டார்கள். இப்போ வயதான அவங்க ஒரு பேட்ச் இருக்கு, நீங்கள் இப்போ கொரோனானால ரொம்ப பார்க்க முடியாது, இல்லைன்னா அந்த கடைக்கு கடை 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 கட்டி கடை பக்கத்துல எல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு பேட்ச் உட்காந்துருப்பாங்க. யாரெல்லாம்? எல்லாம் ரிட்டையர்டு எம்பிஸ், ரிட்டையர்டு எம்எல்ஏக்கு, எல்லாம் வயது வந்தவங்க எல்லாம் அப்படி காலையில் டீ குடிச்சிட்டு ஒரே லெக்சராக இருக்கும். அவங்க அவங்களுக்குள்ள சரி விட்டு கொடுக்கவே மாட்டேன், நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன பிள்ளை ஒரு சின்ன பிள்ளைகள்ட்ட எப்படி பேசிட்டு இருக்கோம் அதே போல செய்வாங்க, அன்பு செலுத்துவாங்க, வரலன்னா விசாரிப்பாங்க, இப்படி ரொம்ப அன்பா இருக்கும். புரியுது அவங்களுக்கு? இப்படி அன்பு செலுத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் விரும்புகிற காரியம் தெரியுமா? அன்பு என்று சொன்னால் மாயமற்றது, எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தணும். புரிஞ்சுட்டு? அவங்களுக்கு இப்போ ஒரு ஸ்டேஜ், இப்போ வாலிப ஸ்டேஜில் இருக்க பையனோ பிள்ளையோ அதே ஸ்டேஜில் இருக்க பிள்ளைகளை நேசிப்பது லேசான காரியம், அப்படித்தானே? இப்போ உண்மையான அன்புன்னா அதே அன்பு யார் இடத்துல இருக்கணும்? சின்ன குழந்தை இடத்திலும் இருக்கணும், அதே அன்பு பெற்றோர் அந்த ரேஞ்சில் இருக்கவங்கள்ட்ட இருக்கணும், அதே அன்பு வயதானவர்களிடத்திலும் இருக்கணும். அப்போ தான் அவங்க உண்மையான அன்பு உள்ளவங்களாக இருக்கிறாங்க. புரிஞ்சுட்டவங்களா? அப்போ நீங்களே செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் அன்பு செலுத்துகிறேன், சின்ன பிள்ளைகளிடத்தில் நான் பழகிறேன் அன்பு செலுத்துகிறேன், கொஞ்சம் எனக்கு ஸ்டேஜில் உள்ளவங்கள்ட்ட பழகிறேன் அன்பு செலுத்துகிறேன், வயதானவங்கள்ட்ட பழகிறேன் அன்பு செலுத்துகிறேன், எல்லாம் ஒன்று போல இருக்கிறதா? யாராவது சொல்ல முடியுமா எல்லாத்தையும் ஒன்று போல தான் நான் அன்பு செலுத்துகிறேன்னு? முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருந்தால் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு உள்ள வரும். பிள்ளைகளையும் நேசிக்கணும், கொஞ்சம் வளர்ந்த நம்ம ஸ்டேஜில் உள்ளவங்களையும் நேசிக்கணும், வயதானவர்களை நேசிக்கணும். அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். எல்லாரையும் நேசித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம், வைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறோம். சரியா ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வசனம் 100% உண்மையாக இருக்கிறது. அன்பு செலுத்தினா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் இருக்கிறது. என்ன என்ன கிஃப்ட் இருக்குது? நித்திய ஜீவன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்ந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக வரும். சரியா? உலகத்தில் நன்மைகள் வரல. ஆண்டவர் கேட்பார், நீ யார்கிட்ட அன்பா இருந்திருக்கிற? இல்லை, ஆண்டவர் எல்லார்ட்டையும் அன்பா இருந்திருக்கேன், அப்ப நிச்சயமா உனக்கு நன்மை உண்டு என்று சொல்லி தருகிற நம்முடைய ஆண்டவராக இருக்க. சரியா? இப்ப இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் அது மாடலா செய்து காட்டினார். இப்ப முதல்ல சகைவை குறித்து பாருங்களா. சகைவை பார்க்கும்போது சகைவிடத்தில் ஒரு மனுஷன் அன்பு செலுத்த முடியுமா? முடியுமா? ஏன் முடியாது? அவன் இல்லீகலாட்டு பணம் பறிக்கிறான், பணம் வசூல் செய்கிறவன் சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம், அப்படிதானே? இப்போ உலக பிரகாரம் பாருங்களா, யாராவது வட்டிக்கு நம்ம பணம் வாங்கியிருக்கோம்னுங்களா, அவன் சரி நம்ம வீட்டுக்கு வந்து வட்டி வாங்கிட்டு போயிருப்பான், ஆனாலும் சும்மா நம்ம ரோட்டில் ஓடி போகிறச்சவன் அப்படி போகிறான்னு வைங்களா, நீங்கள் அதில் நல்லா இருக்கிறீங்களா கேட்பீங்களா? அப்போ என்ன வரும்? நடக்கந்தான் வரும். எப்படி அவன் வட்டி வாங்குறோம் முரடேன் அப்படின்னு சொல்லி நமக்கு பயம்தான் வருமே தவிர நிச்சயமாக நமக்கு என்ன வராது, அன்பு வரவே வராது. அப்போ எந்த மனுஷரும் அப்படிப்பட்ட மனுஷர்களே வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. சாதாரண மனுஷரை பார்க்கலும் அப்படி அந்த வட்டி வாங்குறவங்க பணம் சம் அப்படி அந்த அந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு தெரியும் இல்லை, அப்படிப்பட்டவங்கள வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. அவர்களிடத்தில் உண்மையான அன்பு செலுத்த முடியாது. இங்கேயும் இந்த சகையவை ஸ்ரீசரெல்லாம் சொல்கிறாங்க, பாவி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுக்குறாங்க. பாவி, பாவியாகிய மனுஷன், அப்போ தவறுகளை செய்கிறவன், அநியாயமாய் பணங்களை கலெக்ட் பண்ணுறவன், அநேக ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி நம்ம அந்த பகுதியில் வாசிக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நேசிக்கணும்னு சொன்னால், அன்பு செலுத்தணும்னு சொன்னால் உங்களால் முடியுமா? நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது. நான் நல்லவங்களாக தான் என்ன செய்வேன், நேசிப்பேன். ஏன்னா எனக்கு பேரை என்ன செய்யக்கூடாது, கெட்டு பெயரக்கூடாது. இதுதான் முதல் பிரச்சனையே. அதுதான் எப்படி மனுஷனுக்கு என்ன யாரை என்ன செய்யக்கூடாது, தப்பாக சொல்லிடக்கூடாது. இப்போ ஒரு அந்த வட்டி கொடுக்குற மனுஷனு கூட போகிறான்னா இவனும் அப்படிப்பட்டவனாக தான் இருப்பான், இவனு கூடலையும் பேசக்கூடாது என்று சொல்லி சொல்லி விடுவார்கள் என்பதற்காகவே, நம்ம நம்மை காத்துக்கொள்வதற்காகவே அப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஐக்கியம் வைக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எல்லாரையும் நேசிக்கணும், நேசித்தாதான் நித்திய ஜீவன் உனக்கு உண்டு. அப்படி நித்திய ஜீவன் உனக்கு பெற்றுக்கொள்வது நீ தகுதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலும் உனக்கு நன்மைகளை நான் தர முடியும் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தைகள். இப்போ இயேசு என்ன செய்தார் பாருங்க, அவர் பரிசுத்தவான், அவர் எந்த தவறும் செய்யாதவர், அவர் நமக்கு மாடலாக இந்த வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறார். வாசிங்கள் பார்ப்போம், ஒரு லைட்டாக வாசித்துருவோம். லூக்கா 19:1-9 நீங்கள் வாசியுங்கள். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில்
ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகைவு எனப்பட்ட ஒரு மனுஷன். இதை பார்த்து ஆயக்காரன் சொல்லும் உங்களுக்கு தெரியும், பட்டி அந்த வரி வசூல் பண்ணுறவன். அவன் புற சொல்லும்போது அநியாயமாக வாங்கினதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அப்போ அநியாயமாகவே என்ன செய்கிறான், அவன் ரூபா கலெக்ட் பண்ணுறான். வேறு அவனை பற்றி என்ன சொல்லியிருக்கு, ரெண்டாவது வசனம், ஆயக்காரனும் ஐஸ்வர்யவன் அவன் நல்ல பணக்காரனாக இருக்கிறான். எப்படி சம்பாதிச்சிருப்பான் உங்களுக்கு தெரியும். ஆயக்காரருக்கு தலைவனும் எப்படி கொள்ள கூட்டத்துக்கு தலைவன் யாரு, சகைவு, சரியா? தலைவனும் பைபிள் எங்களுக்கு இருக்கு, ஐஸ்வர்யம் வந்து சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னா, அவன் என் திடீர்னு சொல்லிட்டு என்ன இயேசுவை எப்படியாவது பார்க்கணும், இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவனை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். என்ன செய்கிறான், இயேசு எப்படியே பார்க்கணும்னு வர்றான். அந்த சம்பவம் நம்ம விளக்க வரல, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம். இவன் அப்படி பார்க்கும்போது ஜனக்கூட்டத்தில் இயேசு போயிட்டு இருக்கிறாரு, அவர் பார்க்க முடியல. உடனே சார் ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் என்ன செய்கிறான், ஏறி உட்கார்ந்து இயேசுன்னு இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அங்கே வந்து ஏறி உட்கார்ந்துருக்கிறான். இயேசு அவனை என்ன செய்கிறாரு, பார்க்குறார். இயேசு அவனை பார்த்து என்ன செய்யணும், என் கூட எல்லாம் யார் வந்துட்டு இருக்கா, சீஷர்கள், நீதிமான்கள், என்னுடைய அற்புதத்தை பார்க்கிறவர்கள், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்கள், என்னை பின்பற்றவர்கள் என்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். அவனை பார்த்தா என்ன செய்திருக்கணும், நம்ம என்ன செய்வோம், ஏ அண்ணா மற்றவன் மேலே ஏறி இருக்கான் பார்த்துக்கா, வேணாம் ஏசு லேசா பார்த்தாருன்னா சீசர்லாம் சேர்ந்து இப்படி குறுக்கந்துட்டு இருப்பாங்க, அங்கே பார்க்காதீங்க, அங்கே பார்க்காதீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவனுடைய வாழ்க்கை இருக்குது. இப்போ என்ன சார், இயேசு உடனே அவனை பாவி என்று தள்ளவில்லை. ஏன்னா அவர் நம்முடைய டீச்சர், குரு, அவர் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம கற்றுத்தருகிறவர். அவனை பார்த்துட்டு பார்த்தார், அவனை கண்டு சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவர் என்ன சொல்றாரு, சரி எதுக்கப்பா நீ அங்கே இருக்கிற, வா ஏதாவது பேசணுமா பேசிட்டு போ, எனக்கும் உனக்கும் சம்பந்தம். நம்ம சொல்லிடுறோம் அப்படி, விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடுறோம். சம்பந்தமே இல்லைன்னு எதுக்கு, அவனுக்கு கூட கொள்ளையடிக்க போகாத, அவனுடைய காரியங்களுக்கு என்ன செய்யாத, துணை நிற்காத. ஆனால் அவன் மனம் திரும்ப வேண்டும், அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். எப்பவுமே விசுவாசி அவிசுவாசின்னு சொல்லிட்டு உடனே முகத்தை திருப்பிட்டு போயிடாதீங்க. ஆண்டுடைய அன்பு நமக்குள்ளே இருந்தால் அவர்கள் எப்படியாவது மீட்கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். பாவிகளாக இருக்க நம்மை ஆண்டவர் தேடி வந்தார், சரியா? சரி, அது வேற லைன். இப்போ அவனை பார்த்து என்ன சொல்கிறார், அவனை கண்டுன்னு சொல்கிறார், நீ இறங்கி வான்னு சொல்கிறாரு. அவன் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது, இறங்கி வானது ஒரு நேரத்தில் நான் எங்கே வரேன், உனக்கு வீட்டுக்கு வரேன். எங்கே, இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, பாவியாகி ஒரு மனுஷன், உங்களுக்கு எல்லோரும் தெரியும், பேச ஆசைப்படுகிறான், பார்க்க ஆசைப்படுகிறான், சரி வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், இவ்வளவு திரள் கூட்டம் என்னோட என்னை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறது, எல்லாரும் பரிசுத்தவான்கள், உன்னை போல பாவி ஒருத்தனும் இல்லை, உன்னை போல வஞ்சகன், உன்னை போல ஏமாத்துக்காரன் ஒருத்தனும் இல்லை, என்னை எப்பொழுதும் பின்தொடர்கள் மக்கள் வராங்க. அதனால நான் என்ன செய்ய முடியாது, உனக்கு பதில் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியும், சொல்லணுமே தவிர நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லவே வாய்ப்பே இல்லை. இந்த கூட போன ஜனங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் இயேசு போகல, எழுதலை இல்ல, இவ்வளவு பேர் கூட பெற்று அந்த கூட்டத்தில் இயேசு பார்க்க முடியாம தள்ளாட்டம், அவ்வளவு கூட்டம் பெற்றிருக்கு, அவ்வளவு கூட்டத்தில் யாருக்கு வீட்டு இயேசு என்ன செய்யல, போகல, போனதா பைபிள்ல நம்ம படிக்கல. சில இடங்களுக்கு தான் போயிருக்கிறார், சில வீடுகளுக்கு தான் போயிருக்கிறார். ஆனா இவனை பார்த்து சொல்றாரு, இவங்க எல்லாம் இருக்கட்டும், நீ என்ன செய்ய இறங்கி வானாவும் வீட்டுக்கு வார, என்ன கூட்டிட்டு போ. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இவருடைய சீஷருடைய நிலைமைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கோம், நாங்கள் இவ்வளோ நாளும் இவரு கூடாத போயிட்டு இருந்திருக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு அவர் வர முடியல, இவன் ஒரு பாவி, இப்படி ஒரு மனுஷன், மனுஷர்களுக்கு விரோதமாக துரோகம் செய்கிற ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான், அவனை கூப்பிட்டான் உன் வீட்டுக்கு வாரேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு அன்பை பார்த்துடுங்க, ஒரு வீட்டுக்கு வாரேன்னு சொன்னால் எவ்வளோ தூரத்த அன்பு செலுத்தணும்னு யோசிச்சு பாருங்க. சாதா பார்க்கறது வேற, பேசுகிறது வேற, நான் உங்கள் வீட்டுக்கு வாரேன், அல்லது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லுகிறது அன்பினுடைய ஒரு ரொம்ப டீப்பான ஒரு பகுதி தான். வீட்டுக்கு போகிறது வருகிறது உபசரிக்கிறதெல்லாம் சரி, அந்த பாயிண்ட் அப்படியும். அப்போ என்ன செய்கிறான், உடனே சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். உடனே படப்பட இறங்கி அழைத்து கொண்டு போகிறான்.
அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறமுறுத்தார்கள். கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷனிட தங்கும்படியாக போறார். இயேசுக்கு சர்டிபிகேட், யாரு பாவியான மனுஷங்க வீட்டுக்கு போறார். பரிசுத்தவான்களை எங்களை அவர் என்ன செய்யல, கண்டுகொள்ளவே இல்லை. அல்லேலூயா. போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகிவு நின்று கத்தரை நோக்கி, ஆண்டவரே சரி, அடுத்தது அவன் அங்கே நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. அவன் மனம் திரும்புகிறான், யாரிடத்திலாவது கூடுதலாக வாங்கி இருந்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அவனுடைய ஆண்டவர் சொல்கிறார், உந்து இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி, அவனும் அவனுடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் காக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். அவன் செய்த தவறுகளுக்கு தகுந்த பரிகாரத்தை செய்தான். வேதாகமத்தில் இடம்பெறக்கூடிய அளவில் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் கத்தர் வைத்தான். அல்லேலூயா. அப்போ இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அன்பு கூற வேண்டும். அப்போ நானே இப்படி ஒரு மனுஷர்களெல்லாம் பாவி என்று தீர்த்த ஒரு மனுஷனுடைய வீட்டிலே நான் போய் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி, விடுதலை உண்டாகும்படி நான் செயல்பட்டது உண்டானால், உன்னுடைய உள்ளம், உன்னுடைய நினைவு, உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நீ ஒரு பாவியை அல்லது இப்படிப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனை கண்டு ஒதுங்கி போறாயா? இல்லாவிட்டால் அவனிடத்தில் அன்பு செலுத்தி, அவளிடத்தில் அன்பு செலுத்தி, அவளுடைய வீட்டிடத்து வீட்டாரிடத்தில் அன்பு செலுத்தி அவர்களை மீட்கும்படியாக உன்னுடைய காரியம் வருகிறதா? அப்படி நீ அன்பு செலுத்தினால் ஆண்டவர் சொன்ன நீ நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறாய், ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறாய். அப்படியானால் ஆண்டவருடைய நன்மைகளை நீ கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு உரிமை உண்டு. நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வித்து உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. முடியுமா? அப்ப இன்னைக்கு சகைவு என்ன செய்யுங்க, பார்த்து சகைவுக்கு வீட்டுக்கு போங்க. அப்படின்னு அர்த்தம், உலக பிரகாரம் சகைவு இல்லை. இப்படி ஆண்டவர் அன்பில்லாத, ஆண்டவர் அறியாதபடிக்கு இருக்கிற ஜனங்களை நேசித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வீர்களானால், விசாரிப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். சரியா? அப்போ அன்பு செலுத்துகிற ஒன்றத்தில் தான் என்ன இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்கிறான். அப்போ தகுதி உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி. இரண்டாவது இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். இயேசு அப்படி போய்கொண்டிருக்கும் போது, யோவான் 4:4-9 வரைக்கும் வாசிப்போம். இயேசு சமாரிய நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால், சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். யாக்கோபுடைய கிணறு அங்கே இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 வேலையா இருந்தது. சரி, அதெல்லாம் இயேசு ஒரு பிரயாணம் பெற்றிருக்கிறார். அவருக்கு என்ன ஆயிற்று, டயர்டாயிற்று, இளைப்படைந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை, அவருக்கு எப்படி இளைப்படையலாம்? அவர் 100% மனுஷனாகத்தான் அந்த உலகத்தில் என்ன செய்தார், வாழ்ந்து வந்தார். அதனால்தான் அவர் தானே சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சரி, அவர் எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இந்த உலகத்தில் மனுஷனாக இருக்கும்போதே அவர் அனுபவித்து காட்டினார், எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இளைப்படைந்தவராய் ஒரு கிணத்துக்கிட்ட போய் உட்கார்ந்துருக்கார். அப்படி தானே, இப்போ நம்ம கிணறு ஒன்றும் பார்க்க முடியாது, இப்போ எங்க கிணறே பார்க்குற கஷ்டம். அப்படி தானே, இப்போ உங்களுக்கு வழியில் போகணும், டயர்டான என்ன செய்வீங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் போய் அறிந்து என்ன செய்வீங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டாந்து கேட்பீங்க. அப்படி தானே, அப்போ அந்த காலத்தில் கிணறுகள், பழைய ஆட்களுக்கு தெரியும், அங்கங்கே கிணறுகள் தான் வெட்டி போட்டிருப்பாங்க. ரொம்ப தூரம் போய் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், தண்ணீர் எடுத்துக்கொண்டு வர வேண்டியது இருக்கும். அங்கே சிலர்லாம் அப்படி வழிபோக்கர்கள், இந்த பிரயாணம் பண்ணுகிறவர்கள், இந்த லோடு எல்லாம் கொண்டு போகிறவங்க எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி கை காட்டி வாங்கி குடிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியாது, எப்படி வருவாங்க, அவங்கள்ட்ட என்னது இருக்காது, இப்போ மாதிரி கப்பு ஸ்ட்ரா ஒன்று இருக்காது. அவங்க அப்படி நல்ல கடின உழைத்த கரங்களோடு போய் அப்படி கையை மட்டும் லேசாக கழுவிட்டு அப்படி கையை அப்படி காட்டுவாங்க, கையில் அப்படி தண்ணியை விட்டு கொடுப்பாங்க, அப்படியே மடக் மடக் மடக்குன்னு சொல்லிட்டு அரை குடம் தண்ணியாவது குடிச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளோ தாக மாட்டோம், அவ்வளோ டயர்டாக அவங்களுக்கு இருக்கும். சரியா? இப்போ பிள்ளைகள் எல்லாம் மக்கள் குடி, நான் ஒரு ஸ்பூன் குடி, 2 குடி, கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ கிட்னி அங்கே நோகுது இங்கே நோகுது, தண்ணி குடிக்கல. இப்போ என் பிள்ளைகளுக்கு தண்ணி குடிக்க வைங்க, சரியா? தேவையான அளவு தண்ணி பிள்ளைகளுக்கு போகணும். இப்போ ஸ்டைல் கட்டினா பிறகு இப்படி பிடிச்சி நடக்கண்டிருக்கோம், சரியா? அதனால அதை கற்பனை பண்ணிட்டு இப்போ என்ன செய்யுங்க, தண்ணி குடிங்க, குடிக்க வைங்க. சரி, ஓகே, ஜெனரல் நாலேஜ் இல்லையா? சரி, அப்படி நடந்துல. இதே போல இயேசு களைப்படைந்தவராய் உடனே இயேசு கை காட்டியிருந்தாரான்னு கேட்டுறாதீங்க, அது எக்ஸாம்பிள் சொன்னது. அவர் போய் உட்கார்ந்துருக்காரு கிணத்து பக்கத்தில் போய், ரொம்ப டயர்டாகி அப்போ அவருக்கு என்னென்னது, தண்ணி வேணுங்கிற லெவலில் இருக்கிறது. ஆனால் இங்கே வேற சம்பவமாக நடக்க போகிறது.
ஆனாலும் போய் உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா இங்கே நம்ம சத்தர் அந்த எல்லாரையும் சிநேகிக்க வேண்டும் என்கிறதுக்காக தான் நம்ம இந்த பாயிண்ட் இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். சரி, கலை இலைப்படைந்தவர் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள் போயிருக்கிறார்கள். சீஷர்கள் எங்கே போயிட்டாங்க? சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக ஊருக்குள்ளே போயிட்டாங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மல்ல வந்தாள். ஒரு ஸ்திரீ அப்போ வர, யார் அவா? சமாரியா ஸ்திரீ. சமாரியா ஸ்திரீ என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது யூதருக்கும் சமாரியாவுக்கும் பொருந்தாது. ஆண்டவர் அவங்களெல்லாம் வித்தியாசமாக வச்சுருந்தார். அதெல்லாம் பாவிகள், அதெல்லாம் உதவாக்கரைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லி ஒதுக்கி, அவங்களுக்கு கூட எந்த ஒரு திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் எதுவுமே வைக்கக்கூடாது என்பதுதான் ரூல்ஸ். அப்படின்னா ஒதுக்கப்பட்டவர்கள், பாவிகள், சரி அப்படியே வச்சுக்கிடுங்க. அப்போ ஒருத்தி அவ நைஸாக குடமும் கொண்டு கிணத்துல தண்ணி எடுக்கிறது வாரா. இப்போ நம்ம என்ன செய்வோம்? யார் பாவியாக ஸ்திரீ, இந்த கோத்திரத்தை கூடாலே என்ன செய்யக்கூடாது? இப்போ நமக்கு கொஞ்சம் ஓரளவு தமிழ்நாடு பொறுத்த மட்டும் பரவாயில்லை. பழைய நாட்கள்லாம் சிலரெல்லாம் வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டோம், தெரியும்ல அவங்களுக்கு, வீட்டுக்குள்ளே ஏறக்கூடாது. யாரோ தண்ணி குடிக்கணும்னு வெளியே சிரட்டை வச்சுருப்பாங்க, சிரட்டை வச்சுருப்பாங்க. குறிப்பிட்ட மக்கள் வந்து அந்த சிரட்டை எடுத்து அதில் தான் செய்யணும், தண்ணி வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போகணும். யாரும் வீட்டில் ஏற்ற மாட்டாங்க, ஏன்னா அந்த ஜாதி வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது, அந்த ஜாதிக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, அந்த ஜாதியோடு கலவக்கூட, அவங்கள குறைந்தவர்கள் புரிஞ்சுட்டு. அவங்களுக்கு காந்திஜி இங்கே இருக்கும்போது, உலகத்தில் இருக்கும்போது கூட ஏதோ ஒரு சர்ச், ஏதோ ஒரு கோயிலுக்கு போனாராம். கோயிலுக்கு போகும்போது கூட ஏதோ ஒரு மந்திரி, பேர் மறந்துட்டு, மந்திரி கூட போயிருக்கோம், மந்திரி கூட்டி தான் கூட்டி ஒரு பெரிய ஆளில் கூட்டிகிட்டு போயிருக்கேன். கூட்டிகிட்டு போனோடனே கோயிலுக்கிட்ட போனோடனே அவர் அங்கே நின்றுட்டாராம். யார்? காந்தி இல்லை, கூட போனவர் நின்றுட்டார். இவர் பார்க்குறியா, நீங்கள் வரலையா அப்படின்னு. நாங்கள்லாம் அந்த கோயிலுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. புரியுது அவங்களே? அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவெலாம் இருந்தது. உடனே அவர் உடனே போராட்ட ஆரம்பிச்சிட்டார். எப்படி? எல்லாரும் என்ன செய்யணும், தெய்வத்தை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு என்னது கோயில் உட்பிரவேச போராட்டமா என்னத்தை ஒன்று தொடங்கி அதெல்லாம் சரி பண்ணிட்டார். இப்போ நான் என்ன பாயிண்ட்டுக்கு வர்றேன்னா, சில மக்கள் தெய்வத்தை கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தெய்வத்துடைய சிருஷ்டிகள் தெய்வத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இப்போ நிறைய இடங்கள் அப்படிதான், பெண்கள் ஆண்டவரை என்ன செய்ய முடியாது, தெய்வத்தை ஆராதிக்க முடியாது, ஆண்கள் மட்டும்தான் ஆண்டவரை. நமக்கு தான் தெரியும், நமக்கு எல்லாருக்கும் ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசமே இல்லை. இந்த உலகத்தில் சில கிரியைகளை செய்யும்படியாக நடக்கும்படி ஆண்டவர் இப்படி நம்ம ஒரு ஷேப்பில் அனுப்பியிருக்கிறாரே தவிர, பரலோக தேவனிடத்தில் தேவகுமாரர்களாக அத்தனை பேர் இருப்போம், எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தருடைய சித்தமாக இருக்கும், கர்த்தருடைய செயல்பாடுகளாக இருக்கும். மிகுந்த மகிழ்ச்சியும் மிகுந்த ஆரவாரம் நமக்கு உண்டாக இருக்கும். ஒரு குறைவின்றி நம்ம வாழ்வோம், அது கர்த்தருடைய சிருஷ்டிகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் மனுஷன் அப்படி என்ன செய்கிறான், பிரித்து வச்சிருக்கிறான். சரியா? சரி, இப்போ பாருங்க, இப்போ நம்ம இயேசுடைய ஸ்தானத்தில் நம்ம இருந்திருந்தா, நம்ம இயேசுவா இல்லை, கொஞ்சம் பரிசுத்தம் இல்லாட்டாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், தாந்தே போக மாட்டோம். அப்படி தானே அவன்கிட்ட பேசுறதுக்கா, அவன்கிட்ட பேசுறதா, அந்த வீட்டில் போய் வாங்குறதா? அப்படி நம்ம பட்டினி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, என்ன செய்யக்கூடாது, செத்தாலும் பேச மாட்டேன்னு சொல்கிற பாட்டி எல்லாம் இல்லை. அதே மாதிரி அப்படி என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு தொடர்பு வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, பார்க்க போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம நலன் செய்வோம், அவள் குடம் கொண்டு வாரஞ்சுமே இந்த செல்வடி ஜாடி ஓடி இருப்போம். இப்படி இனி நம்மளை இந்த இடத்துல யாராவது பார்த்தா யோசித்து பாருங்க, அதுதான் இங்கே நடந்திருக்கு, ஓடி இருப்போம். ஆனால் இயேசு அங்கே அப்படி உட்கார்ந்துருக்கிறார். அவா ஆடி பாடி குடம்பம் கொண்டு என்ன செய்கிற வாரா, அந்த அவங்களுடைய ஸ்டாண்டர்டாக நான் சொல்லிட்டேன், அப்படி தான் வச்சுருந்தாங்க, அப்படி இருந்தது. சரி, உள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி அவகிட்ட போய் என்ன கேட்குறாரு, கொஞ்சம் தண்ணி தருவியா அப்படின்னு, தாகத்துக்கு தா அப்படி, நான் இழப்படைஞ்சு இருக்கிறேன், கொஞ்சம் தண்ணி தாண்டி சொல்லிட்டு. இப்போ ஒன்று இவரு கேட்டிருக்கணும், நீ எந்த ஜாதி, நான் சமாரியா, ஏ ஓடி வேற யாரும் இருந்தேன்னு சீக்கிரம் வர சொல்லி எனக்கு என்ன தண்ணி தேவை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவர் எல்லாம் தெரியும், இவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவ சொல்றா பாருங்க, யூதர்கள் சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி நீர் கேட்கலாம்? நேரே மாறு, எப்படி அவர் சொல்லியிருக்கணும், நான் பாவம் பார்த்து உன்ட்ட கேட்டா நீ இவ்வளவு துமரா பேசுறியா? அவர் சொல்லு, நீர் யூதனாக இருக்க எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதிருக்க
எனக்கிட்ட போய் நீங்க எப்படி நீங்க தண்ணி கேட்க உங்களுக்கு தோணுது? நான் தெய்வீக அன்பை குறித்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நேசிக்க முடியாத இடத்தில், நேசிக்க தகுதி இல்லாத இடத்தில் நேசிக்கும் போது நித்திய ஜீவன் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் போது இந்த உலகத்தோட நன்மைகள் நமக்கு நிச்சயமாக கை கூடி வரும். நீங்கள் சரியாக கவனித்துக் கொள்ள, இந்த கதையை கட்டி விட்டுறக்கூடாது. சரியா? சரி, இப்ப என்ன நடக்கிறது? கேட்கலாம் என்றால் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக அவர் சில சம்பாஷணைகளை அங்கே என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்படித்தானே? இப்படி கேட்கலான்னு சொல்றார். பிறகு நிறைய காரியங்கள்லாம் சொல்றாரு. நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்ன செய்வேன்? ஜீவ தண்ணீரே கேட்டிருப்பேன், அது உனக்கு தந்திருப்பேன். அது ஒரு நாளும் தாகணும் உனக்கு, அதை எனக்கு, அது உங்களுக்கு கிணறு ஆழமா இருக்குது, அது நீர் எப்போ உண்ட பாத்திரமும் இல்லையே, எப்படி நீர் தருவீர்? இப்படி எல்லாம் அங்கே பயங்கரமா ஒரு ஸ்திரீட்ட அவர் பயங்கரம் பேசிட்டு இருக்கிறாரு. மணிக்கு ஒரு கணக்கில் வச்சுக்கிட்டோம் பேசிட்டு இருக்கிறாரு. நாட்டு நடப்பெல்லாம் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. நான் யாரு, நீ யாரு, அப்படிப்பட்டா இப்படிப்பட்டான்னு எல்லாம் உடனே அதில் எனக்கு தாங்கன்னு சொன்ன உடனே அப்படி எல்லாம் கேட்க நடக்கு, நிறைய நடக்கு. நடத்திட்டு 16வது வசனத்தில் அவள்கிட்ட கேட்குறாரு. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வான். சரியான ஒரு போடு போட்டார் இப்போ தான். எப்படி எல்லாம் பயங்கரமாக பீத்திட்டு இருக்காள்ல, இப்போ போய் உனக்க மன்னமல் வாசலுக்கு ஒன்று மாப்பிள்ளையை கூட்டிட்டு வா அப்படின்னு. உடனே அவள் என்ன சொல்கிறா, அதற்கு ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு மாப்பிள்ளையே இல்லை. மாப்பிள்ளைன்னு சொல்லும்போது ஸ்டாண்டர்டான வார்த்தை, நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணக்கூடாது கணவன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு யாரும் இல்லை, மாப்பிள்ளையர் இல்லை. நான் நினச்சிட்டு இவர் தப்பிளையர்னு, இவர் தண்ணிக்கு வழி இல்லாமலாக வந்திருக்காரு. இவர் ஆதியும் அந்தவுமானவர், அல்பாவும் ஒமேகாமுகானவர், நடந்த காரியங்கள், நடக்கிற காரியங்கள், நடக்கப் போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். பலன் உள்ளவனுக்காயும் பலனற்றவனுக்காயும் உதவி செய்கிறவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் மீட்டெடுக்க சித்தமுள்ளவராக இயேசு இவளோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவள் அறியாதிருந்தாள். மாப்பிள்ளைன்னு சொன்னா சரி அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் போயிடுவார்னு அவர் சொல்றாரு. எப்படி எனில், 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. நீ கரெக்டாக தான் சொன்ன அப்படின்னு அவரு, நீ சொன்னது கரெக்டு தான். இப்படி 5 பேர் ஒன்று புருஷனாக இருந்தாங்க, இப்போ இருக்கணும். அப்போ உனக்கு மொத்தம் எத்தனை பேர்? 6 புருஷர்கள் இருக்கிறாங்க. அப்போ நீ எப்படி புருஷனை கூட்டிட்டு வருவே? சரியா? இப்போ நான் வந்து அவ பாவி இன்னும் அவள் புருஷன் நிறைய இருக்கிறாங்கன்னும் இயேசு அப்படி இந்த சம்பவத்துக்காக வரல. இப்போ 6 புருஷனை உடைய ஒரு மனுஷியை பார்த்து அல்லது 6 திருமணம் பண்ண ஒரு மனுஷனை பார்த்து உங்களால் பேச முடியுமா? உங்களுக்கு அன்பு செலுத்த முடியுமா? அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? அவர்களை பார்த்து இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அவர்களை பார்த்து நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு உங்களால் கூப்பிட முடியுமா? உங்களுக்காக தான் பரலோக ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? முடியுமானால் உங்களுக்கு நித்திய ஜீவன் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுக்கப்படுமானால் இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளும் கர்த்தர் தர தயாராக இருக்கிறார். இந்த நிமிஷத்தில் இது தர தயாராக இருக்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், 19. ஒன்ன சொல்றாவே ஆண்டவரே, நீருக்கு தீர்க்க தரிசி இப்போதான் கண்டுபிடிச்சா. எனக்கு வாழ்க்கை கதையெல்லாம் இருந்துச்சு, இதுவரைக்கும் வெளி உலகத்தை என்னை பார்த்தார், இப்போ எனக்கு கதையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசின்னு சொல்றார். சரி, 27வது வசனத்தில் வாசிங்க. அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம இதுவரைக்கும் இயேசு பரிசுத்தமானவர், அவர் நாங்கள் சீஷராக இருக்கிறோம் எல்லாம் பேச, ஒரு கூடாலே நாங்கள் பெற்றாலே நான் நடந்துட்டு இருக்கோம். இப்போ இப்படி ஒரு பொம்பளைகிட்ட போய் பேசிட்டு இருக்காரு இவர். புரியுதவங்க உலக பிராணம் சொல்லுவாங்க, பெரிய பெரிய நீதிமான் நடந்துட்டு இப்போ அந்த பொம்பளைகிட்ட பேசிட்டு இருக்கான், அல்ல அந்த ஆம்பளைகிட்ட போய் பேசிட்டு இருக்கிறா. இப்படி சொல்லுகிற பிரகாரம் அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கல. ஏன்னா அவங்க வாய் அடைச்சிட்டாரு, அடைச்சி வச்சு சிங்கக்கிறதுக்கு வாய் அடைச்சது போல முண்டருது அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சுட்டாரு. வாய் பேசாத, உனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நீ அந்த ஸ்திரீயை பார்க்க என்னையும் பார்க்கறே தவிர என்ன நடக்கிறதுங்க உனக்கு தெரியாது. அதனால என்ன செய், பேசாமல் ஒம்பாட்டுன்னு சொல்லிட்டாரு. அதன் சொல்ல வாயிலும் சொல்லலை, அவங்க ஒன்றுமே கேட்கல, பேசாமல் இருக்கிறாங்க. மனசுக்குள்ள ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு ஸ்திரீ கூட பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறாங்க. அடுத்து
அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். உடனே குடத்தை வச்சுட்டு எங்க போற, ஊருக்குள்ள போற. ஊருக்குள்ள போய் தனக்க ஜனங்கள் சமாரி ஜனங்கள்கிட்ட போய், நீங்க வந்து பாருங்க, எனக்கிட்ட நான் எப்படி பிறந்து எப்படி வளர்ந்து, எனக்கு ஃபுல் கிறிஸ்டின் அவர் சொல்லிட்டார், என்னை இதை பார்த்ததே இல்லை அவர், எனக்கு காரியங்களும் அவளுக்கு அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, நீங்க வந்து பாருங்க ஒருவரோட கிறிஸ்துவாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் ஊருக்குள்ள. அடுத்து என்னது, அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் இருந்து, ஊரில் உள்ளவங்க எல்லாம் எங்க வந்தாச்சு, ஏசப்பட்ட வந்தாச்சு. இவருடைய அன்பு வெளிப்படுகிறது நிமித்தம் இந்த அன்பு பரவுகிறது, இவளிடத்துல பரவி இவளிடத்திலிருந்து ஊருக்குள்ளே பரவி இப்பொழுது கிறிஸ்துவின் அன்பு இடத்திற்கு ஒரு ஊரே வந்துட்டாங்க. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அன்பு செலுத்த வேண்டும். எதற்காக நீ அன்பு செலுத்துகிறாய்? இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படும்படியாக, அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக. நீ பாவி என்று அந்த ஒரு ஸ்திரியை ஆண்டவர் பாவி என்று தள்ளிவிட்டால் அந்த முழு ஊரும் ரட்சிக்கப்படுவது கடினமான காரியம். இந்த ஒரு சகோதரியை ஆண்டவர் நேசித்தபடியினால், அன்பு செலுத்தினபடியினால் முழு ஊரே இப்பொழுது ரட்சிக்கப்படுகிறது, முழு ஊர் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. சரி, நம்ம பாயிண்ட் வருவோம். ஊரில் இருந்து புறப்பட்டு வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணு என்று வேண்டிக் கொண்டார். சரி, 39 வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவனானார்கள். 40. இப்ப அடுத்தது பாருங்க, இந்த சகை கூட்டியிருப்பனால அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க, சரி ஐயா வந்தாச்சு, நாங்க பாவியா பாவிகள் தான், உண்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம், சரி ரொம்ப நன்றி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வாழைப்பழமும் கொஞ்சம் சாதனங்கள் கொடுத்து அனுப்பி விடலை. என்ன சொல்றாங்க தெரியுமா, என்ன சொல்றாங்க, தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 அங்கே தங்கினார். புரியுது, அவங்க இயேசுண்ட அன்பை நீ யோசித்து பாருங்க. அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தாகி விட்டது. அவங்க விரும்புறாங்க, அவர் என்ன சொல்லிடுறாங்க, என்ன எத்தனையோ பேரை நான் ரட்சிக்க வேண்டியது இருக்கிறது, எத்தனையோ காரியங்களை நான் செய்ய வேண்டியது இருக்கிறது, நான் போகிறேன் என்று சொல்லி அவர் போயிடலாம். இந்த இப்போ சமாரியர்கள் சொன்ன சொல்லிட்டேன், ஒரு பரிசுத்தவன் கூட அங்கே போக முடியாது, போகக்கூடாது. இயேசு அங்கே போய் 2 தங்கி இருக்கிறார். இந்த சீஷர்கள் எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும், அப்படிதானே போயும் போயும், சரி இங்கேயாவது பேசிட்டு அந்த போய் தொலைவாருன்னா திருப்பி எங்களை விட்டு திருப்பி அங்கே என்னச்சிட்டாரு, அங்கே போய் 2 ஒரு டோரா போட்டாச்சு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் புதிதானது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை மேலானது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம் பாவங்களுக்காய் இயேசு அடிக்கப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், உன்மேறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்று
ஒன்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் பாராகிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவ்வளவு பெரியது. பாருங்க, நீங்க அதை நினைச்சு நினைச்சு பார்த்தா நம்மளை தாங்க முடியாது. நமக்காக துரோகிகளுக்காக அடிக்கப்பட்டு பாடுகள் பட்டு ஜீவனை விட்ட இயேசுவின் அன்பு அந்த நாளிலே அந்த ஒரு பெரிய கிரியை செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 41-42 வாசியங்கள். அப்பொழுது அவருடைய உபதேசத்தை அநேகம் பேர் விசுவாசித்து அவருடைய 41-42 வாசிங்க. உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலகரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? முதல்ல சொன்னாங்க ஸ்திரீயுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்தோம். இப்ப என்ன சொல்றாங்க? இயேசு அங்கே ரெண்டு நாள் தங்கி அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்திட்டு உடனே அவங்க பாடுறாங்க இப்படி, ஒன்ன பார்த்தல ஓன் சொல்ல கேட்டல, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். டோட்டல் அந்த ஜனங்கள் அத்தனை பேரும் ஆண்டுடைய அன்புக்குள்ள கடந்து வருவதற்கு அந்த ஸ்திரீ அந்த சகோதரியை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அப்ப இதை கேட்கறது எப்படி? பிள்ளைய அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம பயிற்றுவிக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷியுடைய வாழ்க்கையில ஒரு இயேசு அன்பு செலுத்தினார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அநேக தவறுகளை செய்கிறவர்கள் உண்டு, ஆண்டவரற்றவர்கள் உண்டு, பாவிகள் உண்டு. அவர்களை பார்த்து நாம் விலகி ஓடி போகிறோமா? இல்லை, அவர்களை எப்படியாவது மீட்டெடுக்க, அவரை கொண்டு அவர்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு உண்மையாக அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் மாறுகிறோமா? பாவி என்று தீர்ப்பதற்கோ குற்றவாளி என்று தீர்ப்பதற்கோ ஒதுங்கி ஓடுவதற்கோ ஆண்டவர் நமக்கு ரைட் தரல. அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்ய வேண்டும் என்று தான் விரும்புகிறார். சகைவை நேசிக்க ஒரு சாதாரண மனுஷனால் முடியாது. இப்படி ஒரு ஸ்திரீயை நேசிக்கிறதற்கு ஒரு மனுஷனால் முடியாது. அதை இயேசு செய்து காட்டுறான். எதற்காக என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் ஒருவேளை உத்தமர்களாக இருப்பீர்கள், ஆனாலும் உங்களுடைய சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தையாக மாறட்டும். எல்லாரையும் மீட்கும்படியாக உங்களுடைய சிந்தனை மண்டலம் மாறட்டும். எல்லாரையும் இயேசு இடத்தில் கொண்டு வருகிற ஒரு உள்ளமாக உங்களுடைய உள்ளம் மாற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் என்ன சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அன்பு செலுத்தினால் நித்திய ஜீவன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். அன்பு செலுத்தாவிட்டால், நீங்கள் உள்ள சகைவுதானே என்று விட்டுவிட்டால், பாவியான ஸ்திரீ என்று சொல்லி விட்டுவிட்டால், நித்திய ஜீவனை நம்ம கேள்விக்குறியாகி விடுகிறது. நித்திய ஜீவனை கேள்விக்குறியாகும் போது, பரலோகராஜ்யம் கேள்விக்குறியாகும் போது, இந்த உலகத்தின் நன்மைகள் எப்படி நம்ம கேரண்டி? இந்த உலகத்தின் நன்மைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கைகூடி வரும்? ஆகவே இந்த நாளில் ஆண்டவருடைய பிள்ளையே, சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். நித்திய ஜீவன் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இது இயேசுடைய நம்ம மாடலை பார்த்தோம். நேசிக்க முடியாத இடத்துல ஆண்டவர் நேசித்தார். வேதத்தில் கூட தாவீதை குறித்து பார்க்கும்போது ஒரு சம்பவத்தில் நேசிக்க முடியாத சூழ்நிலையில் அவன் நேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 9 வாசியுங்கள். தாவீது சொல்லுகிறான், என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். 2 சாமுவேல் 9:1. சரி, உங்களுக்கு டிவியில் தான் போடப்படுகிறது, நீங்கள் வாசித்துக்கொள்ள இல்லை வீட்டிலிருந்தும் உங்களுக்கு வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள். இதெல்லாம் நீங்கள் வாசிக்க வாசிக்க நம்ம இன்னும் தேவபலன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாகி கொண்டே இருக்கும். ஆண்டு வசனம் நம்முடைய வாழ்க்கையில விருத்தி ஆகி கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இப்போ உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும், சவுல் வந்து தாவீதுக்கு முழு விரோதி. தெரியல உங்களுக்கு, ஏன்னா சவுல் எப்படியாவது தாவீதை கொல்லணும்னு சொல்லிட்டு அவனும் குடும்பம் எல்லாம் திட்டம் போடுறாங்க, விரட்டோ விரட்டுன்னு விரட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த சம்பவம் உங்களுக்கு நேற்றைய தினத்தில் கூட நம்ம பார்த்தோம். அப்போ அந்த யாத்திரையில தான் நாபால் சீமை எல்லாரும் வந்தாங்க, அவங்க எல்லாம் அவ்வளவு தூஷணம் பண்ணாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது இவன் ஜெயம் பெற்று விட்டான், இவன் ராஜாக மாறிட்டான். ராஜாவாக மாறினப்பறம் எவ்வளவு கத்து இருக்கும் அப்படிதானே? நம்ம ஒரு நாள் கஷ்டப்படுற சூழ்நிலை எல்லாரும் நேசிப்போம், எல்லாரையும் நேசிப்போம். நான் நம்ம ஃப்ரெண்டு நீங்க தான் என்ன கொண்டு எல்லாம் சொல்லுவோம். கொஞ்சம் நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வந்துட்டு
பெருமை அப்படி வந்துடும். எல்லாம் மற்றவங்களும் அற்பமாக எண்றதும் நான் தான் பெரியாள் நினைக்கிறோம், மதிக்க மாட்டோம், மதிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்ல மாட்டோம், அவங்க கூட பங்கு கொள்ள மாட்டோம், ரொம்ப திமிரி அறிகிறோம். உங்களுக்கு சொல்லலை, உலக மக்கள் அநேகர் என்ன செய்கிறாங்க, அப்படிலாம் செய்கிறாங்க. ஆனால் எல்லாம் தப்பு, அது முற்றிலுமாக தப்பு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதனால தான் பவுலுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறவர், ஆணியை கொடுத்துருந்தார், முள்ளை கொடுத்துருந்தார். அது நீ கத்து வரும்போது நிறைக்குன்னு ஒரு குத்து, அப்படி மற்றவங்கள அற்பமாக ஒரு குத்து, மற்றவங்கள வேண்டாம் ஒரு குத்து, அவளோட நாம் பெரிய ஆள் ஒரு குத்து. அந்த குத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தராதிருப்பாராக. நம்ம என்ன சந்தோஷம் மட்டும் ஆண்டவருக்கு என்ன செய்வோம், ஒளிஞ்சியும் உண்மையில அன்பு செலுத்துவோம். சரியா, இப்போ இங்கே பாயிண்ட் வருவோம். இப்போ இவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டு விட்டோம், அநேக பாடுகள் மத்தியில் வந்தான். ஆண்டவர் சவுல் குடும்பத்தை எல்லாம் அழிச்சிட்டார், எதிரிகளை எல்லாவற்றையும் அழித்து விட்டார், அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அழிச்சிட்டார். இவன் ராஜா வந்த பிறகு என்ன செய்யணும், நல்லா கொண்டாடி இருக்கணும், அப்படி தானே. எப்பா எனக்கு விரோதமாக வந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் அழிச்சிட்டார், நன்றி, உண்மைதான் செய்தார், செய்வார். உங்களுக்கு விரோதமாக எலும்புகிற அம்புகளை எல்லாம் ஆண்டவர் முறித்து போடுவார், எதிரிகளை எல்லாம் முறிச்சு போடுவார். ஏன்னா நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உனக்கு விரோதமாக எலும்புகிற எந்த வாயுதும் வாய்க்காதே போகும். சரியா, உன்னை தொடுகிறவன் உன் கண்ணின் கண்மணியை தொடு, நீங்கள் அறிக்கையிடுங்க, என்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் ஆண்டவருக்கு கண்ணுக்கு மணியாக என்ன செய்கிறான் தொடரணும். நடக்குமா, நடக்காது. அது அவ்வளோ தூரத்து பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக இருங்க, நம்ம கர்த்தருடைய கண்மணி போல இருக்கிறோம். சரியா, ஹல்லேலூயா. இவன் என்ன செய்கிறான், ராஜா ஆன பிறகு அவன் கேட்குறான், சவுலின் வீட்டாரில் யாராவது இனி மீதி இருக்காங்களான்னு. எப்படி அழகான கேள்வி, எப்படி என்னை ஓட ஓட விரட்டினான், கொல்லுதுக்கெல்லாம் பார்த்தா சாப்பாடு கிடைக்காம நான் அலைஞ்சேன், என்ன கள்ளப்புறத்துக்கு எறிஞ்சானு, தூஷிச்சானு, அவமானப்படுத்தினேன், என்னெல்லாமோ நடந்தது. இப்போ சவுலுக்கு வீட்டில் யாராவது இன்னைக்கு இப்போ ஜீவனோட இருக்கிறாங்களா அப்படின்னு, இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம், இன்னும் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அவனையும் பிடிச்சி கொல்லுதுக்கு தான், அவன் இருக்கக்கூடாது வேறோட. அவன் சொல்லுவான் எப்பவுமே, சுவர் சுவரில் நீர் விடுகிற நாய் கூட அங்கே செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆளாகும். இப்போ என்ன சொல்ல, ஒருத்தன் மீதி இருக்கான்னு சொன்னாலே அவனையும் சப்பி போடுவான், கொன்று போடுவான்ங்கிற முறையில் தான் நம்ம நினைக்கணும். ஆனால் இங்கே அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீது நடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டான். சீபா என்கிற ஒருத்தன் தாவீது கேட்கிறான், இந்த சவுல் வீட்டில் சவுலுக்கு வேலைக்காரனாக யார், சீபா, அவன் நல்லா இருக்கிறான், சவுலுக்கு வீட்டில் யாராவது மீதி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிட்டு கேட்கறான். புரியுதா உங்களுக்கு, அதை கவனிக்கிறீங்களா, விரோதி குடும்பம் அழிச்சாச்சு, நீ ஒருத்தனை கூப்பிட்டு அங்கே யாராவது நீ மீதி இருக்காங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்கறான். உடனே அதுக்கு அவன் என்ன சொல்றான், சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு ரெண்டு கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு என்ன இல்லை, ரெண்டு காலும் இல்லை. இப்போ ரெண்டு சம்பவம், ஒன்று இவனுக்கு எதிர் வீட்டில் உள்ளவன், இன்னொன்று அவனுக்கு என்ன இல்லை, ரெண்டு காலும் இல்லை. எதிரியை உங்களால் வீட்டுக்கு கூப்பிட முடியுமா, அவனை விசாரிப்பீங்களா நீங்கள், சரி அதை விடுவோம், ரெண்டு காலும் ஒருத்தன் இல்லை, அவனை உங்களால் விசாரிக்க முடியுமா, நீ இல்லை எனக்கே நடக்க முடியல, அதுக்கடையில் போட்டு நீ அவனுக்கு காலில் அதனை போட்டு நான் என்ன செய்யுது. ஹல்லேலூயா. இப்போ இந்த ரெண்டு சம்பந்தம், அவனுக்கு அவன் எதிரி, எதிரியுடைய மகன், இன்னொன்று இவனுக்கு ரெண்டு காலும் மடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே ராஜா கேட்கறதுக்கு அவன் எங்கே இருக்கிறான்னா, ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறான், மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை அம்மியலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்து அவன் என்ன கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், சொல்லுகிறான். இப்போ அவன் என்ன செய்கிறான், சீபா போய் யோனத்தானே கூட்டி யோனத்தாண்ட போய் சொல்லிடுவான், இப்படியாகும் உங்கள் அப்பா அப்பாக்க குடும்பம் எல்லாம் இப்படி தாவித ஓட ஓட விரட்டினாங்க, இப்போ நீ யாராவது இருக்காங்களே கேட்ட நான் உனக்கு பேர சொன்னேன், கூட்டிட்டு வான்னு சொல்லிடுவேன். அவனுக்கு ஏற்கனவே கால் இல்லை, ஏற்கனவே எதிரி, அவனுக்கு என்ன இருக்கும், எல்லாமே ஆயிருக்கும். ஹல்லேலூயா. அப்படி உள்ள சூழ்நிலையில் என்ன செய்கிறான், கூட்டிகிட்டு வரான். ஆறாவது வசனத்தில் சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேபி போசேத் தாவீது இடத்தில் வந்தபோது, தாவீதுன்ட்ட வரான், வந்தோடனே இங்கே ராஜான்னு இருக்கிறார், அவனுக்கு முன்னால் எதிரி வீட்டில் உள்ள ஒருத்தன் கால் இல்லாதவன் வந்து நிற்கிறான்.
சாவியானத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். என்ன செய்துட்டான்? அப்போ முகங்குப்புற விழுந்து வேணா ரெஸ்பெக்ட் வர பயம் பயங்கரமாக இருந்திருக்கும். இப்போ என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. இவன் என்ன செய்வான்? ராஜா எதை வேணாலும் செய்யறான். சரி, நீ எதிரியின் வம்சம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அழிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. முகங்குப்புற விழுந்தான். அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். பாருங்க, காலில் மொத்தம் தப்புன்னு கமந்து விழுந்துருந்தா எப்படி இருக்கும்? அவனு சொல்லாம் மேபி போசேத்தே அப்படின்னு வந்து பேரை சொல்லி கூப்பிடுறான். உன் அவன் பயந்து லேசாக எப்படி எட்டி பார்த்தா எட்டி பார்த்துட்டு அடியேன் அப்படின்னு இன்னும் பயம் போயிருக்காது. சரியா, இவன் செல்லமாக கூப்பிட்டு மண்டையில் போட போகிறான். நான் வந்து நினச்சிருப்பான் நினச்சிருப்பான் அப்படியே சரி இதான் அடியேன்னு சொல்கிறான். சொன்ன உடனே தாவீது அவனை பார்த்து பயப்படாதே. அப்போ என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? உண்மையிலே அவன் வீட்டிலேருந்து புறப்பட்டது முதல் நடுங்கிட்டு தான் வந்திருப்பான். இங்கேயும் பயந்து தான் கவர்ந்து விழுந்திருப்பான். இப்படி தலையெடுக்கிறது தலை நூறுறதுக்கு முன்னாலே அவன் எடுத்துகிட்டு போட்டுன்னு படுத்திருப்பான். இப்போ கூடும்போது கேட்டேன்னா அவன் என்ன சொல்லி பயப்படாதுன்னு சொல்கிறான்னா நிச்சயம் அவன் மிகவும் பயத்தின் உச்சியில் தான் இருந்திருப்பான். சரியா, சின்ன மாதிரி கெஸ்ட் பண்ணிவிடுவோம். என்ன நடக்கிறது? யோனத்தான், நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? உனக்கு அப்பாக்கு சொத்து அவ்வளவுத்தையும் நான் உனக்கு தரப்போறேன். உனக்கு என்ன செய்ய போறேன்? தரப்போகிறேன். அதுவும் அதோட மிச்சமற்று நீ என் பந்தியில் என்னோடு கூட இருந்து நினைச்சுவ சாப்பிடுவாய். நினைச்சு பார்க்க முடியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா எப்படி தாவீது அவனை பார்த்து சொல்கிறான்? உன்னை கூட்டிகிட்டு வர சொல்ல எதுக்குன்னா நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்கிட்ட மனுஷன் அந்த அன்பு செலுத்த முடியாது. ஏன்னா உன் குடும்பம் எல்லாம் எனக்கு தீமை தான் செய்தது. உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு நான் எதையும் தர வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் நான் கொள்ளையடிச்சு நான் தான் எடுக்கணுமே தவிர உனக்கு தர முடியாது. அதுவும் எனக்கு ஸ்டாண்டர்டாக உன்னால் இருக்கவே முடியாது. சரிசமமாக இருக்க முடியாது அப்படின்னு தான் அவன் சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த வேளையில் நான் சொல்கிற அன்பு செலுத்த முடியாத இடத்தில் செலுத்துகிற அன்பு தான் அன்பு என்பதற்காக சொல்லுகிறேன். அவனுக்கு கூட சொல்கிறேன், உனக்கு எல்லாம் உனக்கு உங்கள் அப்பாட்டந்து இதெல்லாம் பிரச்சனை எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். அதோட மிச்சமாக நீ சரிசமமாக என்னுடைய பந்தியிலிருந்து என்னோடு கூட என்ன செய்வாய்? நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சாப்பிடுவாய் என்று சொன்னான். அடுத்து சரி, அடுத்து என்ன செய்யறான்? அந்த அவனுக்கு அவனுக்குள்ள அந்த இதெல்லாம் கொடுக்குறான். எல்லாவற்றையும் அவன் அனுபவிக்கிறான். 13வது வசனத்தில் சொல்லி முடிப்போம். மேபிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தமும் அசனம் பண்ணுகிறவனாக இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு ரெண்டு காலம் முடமா இருந்தது. டெய்லி அவனுக்கு சாப்பாடு யாரும் கூட இல்லை. யாரும் கூட இல்லை. ராஜாக்க கூட இல்லை. இப்ப நம்ம இன்னைக்கு இதை ஏன் தேனைக்கிறோம் சொன்னால், உங்களுக்கு விரோதமாக சதி திட்டம் தீட்டின, உங்களை அழிக்க நினைத்த, உங்களை துரத்தின மக்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர்களை உங்களோடு வச்சு அவர்களை போஷிக்க முடியுமா? வாழ வைக்க முடியுமா? ஏதோ சத்துருக்கள் சிநேகங்கள் ஆண்டவர் சொல்லிடுவார் ரீசெட். நம்மளும் சரின்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பினார்கள், எத்தனையோ பேர் அழிக்க நினைத்தார்கள், இப்பவும் நினைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களை நேசிக்கிற ஒரு உள்ளம் உங்களுக்கு வருமா? வருமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவன் உங்களுக்கே உரியது. நித்திய ஜீவனே உங்களுக்கு இருக்குமானால் இந்த உலகத்தின் நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன். அதுவும் என்ன செய்யறான்? அவனோடு கூட சேர்த்து வைத்து அவனுக்கு ஆகாரம் கொடுக்கறதை பார்க்கிறோம். ராஜா விருந்தில் அவன் பங்கு கொள்கிறான். ராஜாவோடு சேர்ந்து சாப்பிடுகிறான். ராஜாவை போல ஒரு அந்தஸ்து அவனுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. உங்களால் அப்படி செய்ய முடியுமா? ஒருவேளை உடல் ரீதியாக ஏதாவது குறவு இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டோம், அப்படிதானே? அதனால எல்லாரும் வீட்டில் ஏற்றிடாதீங்க. இப்போ வரவங்கெல்லாம் எப்படி வராங்கன்னு நமக்கு தெரியாது. சரியா, எல்லாரும் இப்போ நிதானித்து அறிந்து தானே செய்யணும், உதவி செய்யணும், வீடுகளில் ஏற்றணும். ரொம்ப ஞானமாக இருக்கணும். ஏன்னா அது வந்து கொரோனா காலத்தில் தர்மம் எடுக்க வராங்களா கத்தியோட வராங்களான்னு தெரியாது. சரியா, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை பற்றி சொல்ல வரவில்லை. ஆனால் நம்முடைய உள்ளம் சத்துருக்களை நேசிக்கிற உள்ள என்னுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக எழுப்பி இருக்கலாம். என்னுடைய அழிவுக்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கலாம்.
நான் இவ்வளவு தாழ்த்தப்பட்டிருக்கிறதற்கு, ஒன்றுமில்லாமல் இருப்பதற்கு என்னுடைய பெற்றோரோ என்னுடைய குடும்பத்தினரோ காரணமாக இருந்திருக்கலாம். எல்லாரும் சரியாக இருந்திருந்தால் நான் எவ்வளவு உயர்ந்திருப்பேன், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன். நான் துரத்தப்பட்டதற்கெல்லாம் இவர்கள் தான் காரணம். இவர்களை இருக்கலாம் ஆண்டவர் பிள்ளை. இன்றைக்கு இந்த தாவீதுடைய உள்ளம் உங்களுக்குள் வரணும். அவர்களுக்கு எதையாகிலும் நான் நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், அவர்களை நான் வாழ வைக்க வேண்டும். அவர்கள் சில தவறுகள் நிமித்தம் சில தண்டனைகளை அனுபவித்து வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு மற்றவர்களைப் போல உழைக்க முடியாமல் மற்றவர்களைப் போல சந்தோஷமாக இருக்க முடியாமல் இருக்கலாம். இவன் அவன் கால் மடவன் தானே என்று சொல்லி அவன் உதறி தள்ளவில்லை, அவனை தன்னோடு சேர்த்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கணும். வேண்டிய உதவிகளை செய்தான். நீங்களும் அப்படிப்பட்ட ஜனங்கள், அப்படிப்பட்ட மனுஷர்களை நீங்கள் சேர்த்துக்கொண்டு அப்படின்னு சொன்னா வீட்டில் வைக்கணுங்கிற அர்த்தத்தை சொல்ல வரல. வேண்டிய உதவிகளை செய்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் உதவி செய்யும் போது அவர்களை நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நான் நேசிக்கிறதற்கு தகுதி இல்லாதிருந்த போதும் அவன் கொடுக்கும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க, 8வது வசனத்தில், அப்பொழுது அவன் தாவீதை வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அவன் என்ன சொல்கிறான், செத்த நாயை போல நான் இருக்கிறேன், என்னை நோக்கி பார்க்கிறதற்கு எனக்கு உதவி செய்ததற்கு நான் எம்மாத்திரம் சொல்றேன். அவ்வளவு தூரத்திற்கு இருக்கிற மனுஷனை தாவீது கனம் பண்ணினான், நேசித்தான், வேண்டிய உதவிகளை செய்தான், உயர்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த நாளில் இதோ நம்ம முடிக்க போறோம். ஆண்டுடைய பிள்ளையை அன்று சொல்லுகிற அன்பு என்கிற மிகவும் முக்கியம், அதுவும் செலுத்த முடியாத இடத்தில் நம்மை பழிவாங்க நினைக்கிற ஜனங்கள் மத்தியில், நம்மை அழிக்க நினைக்கிற ஜனங்கள் மத்தியில், நமக்கு கேடு செய்த ஜனங்கள் மத்தியில் அவர்களை நேசிப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் உண்மையான அன்பு. அப்படி நீங்கள் செயல்பட விரும்புவீர்களானால் நம்முடைய மேன்மை முக்கியம் அல்ல, நம்மை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இதை செய்யும் போது இன்றிலிருந்து கர்த்தருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு துவங்குகிறது. அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடைபெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் மற்றவர்களை குறித்து நாம் பயங்கர கோபமாக இருந்துட்டு இருப்போம். ஏன்னா இப்படியெல்லாம் எனக்கு செய்தித்தார்களே என்று சொல்லி, அவர்கள் பாவிகளாக இருக்கிறார்களே, அவர்கள் படுகிறவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி அநேக நம்ம ஒதுக்கி வச்சு விடுவோம். இயேசுதான் சகைவை தேடி வந்து அவனை வீட்டில் போய் தங்கினார். சமாரியா ஸ்திரி பேசிட்டு அவங்க கூட அவங்க ஊரில் போய் தங்குகிறார். அன்பு காட்ட முடியாத இடத்துல அன்பு காட்டுகிறார். இங்கே தாவீதும் அன்பு காட்ட முடியாத இடத்துல அன்பு காட்டி அவனுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தெல்லாம் கொடுத்து உயர்ந்த ஒரு மனுஷனாக அவனை தாவீது மாற்றினான் என்று சொல்லி பார்க்கிறார். இந்த நாள் இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளை ஏதோ வசனத்தை கேட்டு அப்படி விட்டு விடுவதல்ல, அன்பு செலுத்துகிறவர்களாக நீங்கள் மாறினால் நீங்கள் மரணத்துக்கு நீங்களாகி நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் இந்த உலகத்துள்ள நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கைக்குடி வரும். உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் ரெண்டாவது, ஆனால் நித்திய ஜீவன் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கு. ஆக நித்திய ஜீவனை தேடும்படியாக எல்லாரிடத்திலும் உண்மையாக அன்பு செலுத்துங்கள். விரோதியாக இருக்கட்டும், துரோகியாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, முழுமனதோடு நீங்கள் அன்பு செலுத்தினால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அவர்கள் வேண்டிய காரியங்களை செய்வீர்களானால் கர்த்தர் இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை செப்பனிட்டு ஆசீர்வதிக்கப் போகிறார். எல்லாரும் கண்களை முடிஞ்சு ஜெபிப்போம்.